ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். இன்றைக்கி பார்க்க போகிற பழம் ஆமலக்கி. ஆமலக்கி வந்து நெல்லிக்காய். நெல்லிக்காய்ங்கிறது எம்பிலிகா ஆஃபிஸ்னாலிஸ் அப்படிங்கிறது அதோட பொட்டானிக்கல் நேம். இது ஒரு பழம் மட்டும்தான் பஞ்சரசம் உடையது. அம்லம் ச மதுரம் திக்தம் கஷாயம் கட்டுக்கம் சரம் சக்சுஷ்யம் சர்வதோஷக்னம் ரிஷ்யம் ஆமலக்கி பழம் அப்படிங்கிறத வந்து சுஷ்ருதாச்சாரியர் சொல்லியிருக்கார். சுஷ்ருதர் யார் அப்படின்னா, நம்ம ஃபாதர் ஆஃப் சர்ஜரி. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணினதே, சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்ததே அவர் தான். அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அலோபதி லீடிங் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தோன்னாக்க சுஷ்ருதரோட ஃபோட்டோ வச்சுருப்பா. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைய வரைக்குமே பெரிய ஒரு பேர் பெற்றவர் வந்து யாருனாக்கா சுஷ்ருதர். அவரே வந்து ஆமலக்கி பற்றி சொல்லியிருக்கார். ஸோ இந்த இந்தியன் கூஸ்பெரிங்கிறது தான் வந்து காமன் நேம். இதில் விட்டமின் ரிச் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னாக்க, நல்ல இம்யூனோ மாடுலேட்டர், இது இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இது வந்து டைஜஷனை நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதனால தான் துவாதசி போது இதை எடுத்துக்கிறது. இதர் பச்சடி மாதிரியோ இல்லைனாக்க, ஏன்னா நெல்லிக்காயும் தயிரும் அப்ரப்டாக அப்படியே செய்யக்கூடாதுன்னு வந்து முன்னாடி இருந்தது. ஆனால் அதிலே உப்பும் நம்ம கொஞ்சம் ஏதாவது இஞ்சியெலாம் வச்சு அரைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அது தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு ரெண்டு திரவியம் சேரும் போது என்ன குணம் ஏற்படுறது, ரெண்டு மூணு திரவியங்கள் சேரும் போது என்ன குணம் ஏற்படுறதுங்கிறது தான். ஸோ அப்படியே எடுத்துக்கலாம் தப்பு. அதனால்தான் வந்து நெல்லிக்காய் பச்சடி துவாதசி அன்னைக்கு எடுத்துக்கிறது, ஏன்னா த்ரிதோஷ சாமகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால. தென் இதோட குணம் என்ன அப்படின்னா, சக்சுஷ்யம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. எல்லா தோஷங்களையும் வந்து சமமாக்கும், பேலன்சஸ், இட் பேலன்சஸ் கஃப வாயு பித்த கஃபம். அதே மாதிரி இது என்ன பண்ணுவோன்னா, ஆன்டி பாக்டீரியலாகவும் ஆன்டி வைரலாகவும் இது எஃபெக்டிவாக இருக்கும். இது இந்த ஆமலக்கியானது ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம தோஷங்கள் எதுக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதர் தைலத்தோடையோ இல்லைனாக்கா நெய்யோடையோ இல்லை தேனோடையோ சேர்த்து சாப்பிட்லாம். நிறையா பேர் வந்து அந்த ஆமலக்கியை தேன் கலந்த நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லி டெய்லி சாப்பிட்றவாலும் நிறையா பேர் இருக்கா. ஏன்னா அந்தளவுக்கு அது பெஸ்ட்டு ரசாயனம். இன்றைக்கி இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறையா பேர் வந்து இந்த தேனில் போட்ட நெல்லிக்காய் சாப்பிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன பல பேரை வந்து நாங்கள்லாம் கவனிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஆமலக்கி வந்து பெஸ்ட்டு ரசாயனம். அதனால தான் இது பெஸ்ட்டு வயஸ்தாபனம். வயஸ்தாபனம்னா ஏஜிங் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா த்ரிதோஷ சாமகமாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகணும், வயஸ்தாபனமாக அது அமையிறது. அதனால தான் செவன் மகரிஷி வந்து ஆமலக்கியை வச்சு ஒரு செவன் பிராஷ் ஒரு லேகியம் பண்ணினதுனால அதுக்கு அந்த பேர் வந்து செவன் பிராஷ் அப்படின்னு பேர். ஸோ இந்த பிரம்ம ரசாயனம், அதே மாதிரி ஆமலக்கி ரசாயனம் அப்படின்னு நிறைய விதமான ரசாயனங்கள். ரசாயனம்ங்கிறது என்னென்னாக்க, ஏஜிங் ப்ராசஸை வார்தக்கியம் அப்படிங்கிற தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணி சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் வந்து ரசாயனம் அப்படிங்கிறது. அதே மாதிரி டயாபிட்டிஸ்க்கு பெஸ்ட்டு மெடிசனாக வந்து ஆச்சாரியர்ஸ்லாம் சொல்லியிருக்கா. அதனால தான் நிஷாமலக்கி சூர்ணம் மேகாரி சூர்ணம் பார்த்தாக்க இதிலெல்லாம் வந்து ஆமலக்கி பிரதான திரவியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆமலக்கியோட ரோல் ஆனது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுலேயே சல்ஃபர் வித் அம்லா, அதாவது சல்ஃபர் தெரியும் எல்லாருக்கும். ஸோ அதோட சேர்த்து அம்லா இதெல்லாம் என்ன, தென் தக்கரதாரா அம்லை வச்சு ஆமலக்கி வச்சு தக்கரதாரா பண்ணுறது, இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் மெடிசன்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறையா மென்ஷன் பண்ணியிருக்கா ஆச்சாரியாஸ்லாம். இதே ஆகாரமாகவும் சாப்பிட்லாம், நித்திய ரசாயனமாகவும் இருக்குது, மருந்தாகவும் பயன்படுறதுன்னு எல்லா விதத்துலேயுமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த ஆமலக்கி. ஸோ அதனால்தான் வந்து திரிஃபுலா சாப்பிட்டா நல்லது. ஏன்னா திரிஃபுலாவில் ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட் ஆமலக்கி. மூணுத்துலேயுமே ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் இருக்கும். கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் மூணுத்துலேயுமே. ஹரி தக்கிங்கிறது அடுத்த ரசாயனம் அது. ஸோ இந்த எல்லாமே வந்து ரசாயன ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அப்படிங்கிறனால திரிஃபுலா டெய்லி சாப்பிட்லாம் அப்படின்னு. ஆனால் எல்லாருமே அதோட அனுப்பானத்தோடு சேர்த்து சாப்பிட்ணுங்கிறது தான். அனுப்பானம்னா அதோட என்ன வஸ்து சேர்றது அப்படிங்கிறது தான். வாக்பட்டாச்சாரியா அஷ்டாங்க சங்கரத்தில் சொல்லியிருக்கிறது என்னன்னாக்க, திரிஃபுலா மதுசர்பி பியாம் நிதி நிஷி நேத்திர பலாயச்ச. திரிஃபுலாவோடு சேர்ந்து மது
அதாவது தேனும் நெய்யும் அனீக்குவல் ப்ரப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணி நிஷி நேத்திர பலாயச்ச நைட்டு சாப்பிட்டோன்னாக்க கண்ணு நன்னா தெரியும் அப்படிங்கிறது தான். இதில் எல்லாரும் த்ரிஃபலாவை மட்டும்தான் பிடிச்சின்னு இருக்கா. தண்ணியில் கலக்கி குடித்தாக்க முடிஞ்சே போச்சு எல்லாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ட்ரை நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் அது நிறைய ட்ரைனஸை க்ரியேட் பண்ணும். இப்போ எப்படி வந்து வெறும் எண்ணெய் பாட்டிலை ரிப்பீட்டடாக நம்ம வாஷ் பண்ணோம்னாக்கா ட்ரை ஆகிடுமோ, அதே மாதிரி பொடி போட்டு இந்த மாதிரி த்ரிஃபுலா சூர்ணம் போட்டு இன்டெஸ்டைன் மூமெண்ட்ஸ் க்ரியேட் ஆகணுங்கிறதுக்கு சாப்பிட்டா கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் ட்ரை தான் ஆகும். ஸோ ரூக்ஷத்துவம் எப்போ பாரு கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ரூக்ஷத்துவமே எந்த அளவுக்கு எந்த ஏஜில் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது தான், எந்த சமயத்தில் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது தான். வேறு எதுவும் தொந்தரவு பண்ணலன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த ஒவ்வொரு பிரகிருத்தியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு சில பிரகிருத்தியில் கண்டிப்பாக இந்த மாதிரி உபாதைகள் ஏற்படுத்துமே. அதனால மேக்ஸிமம் த்ரிஃபுலாவோட அனுபானத்தோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் வந்து ஆச்சாரியர்ஸே சொல்லியிருக்கா. ஸோ த்ரிஃபுலாவை இனிமேல் எல்லாருமே கொஞ்சம் கவனித்து சாப்பிடுங்கோ அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஆமலக்கி பழத்தோட குணங்கள் அப்படின்னு பார்த்தா கம்ப்ளீட் குட் அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ தாது போஷணம் ஏற்படுத்துறதுனால என்ன ஆகும்னா விஷயமாக இருக்குது, ஹைலி பொட்டன்ட்டான ஒரு ட்ரக்கும் கூட. அதனால தான் வந்து நித்திய ரசாயனத்தில் அதை ஆமலக்கி இன்க்ளூட் பண்ணிடுறா. ஸோ இந்த மாதிரி நிறைஞ்ச குணங்கள் இருக்கக்கூடிய ஆமலக்கியை டெய்லி நம்ம ஒன்று சாப்பிட்டு நல்லா பயனடையணும். ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். நன்றி.